அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு தமிழ்ஸா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் எங்களுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்துங்க. தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுடைய நல் ஆதரவை கொடுத்து எங்கள் பணி சிறக்க உதவுங்க. கிழக்கு லடாக்கில் சீனாவுடனான நீண்ட எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு கருதி இந்திய ராணுவம் தன்னோட ஒட்டுமொத்த போர்த்திறனை அதிகரிச்சுட்டு வருது. ஆமாங்க, இந்தியா சீனாவுடைய எல்லைகளில் பலவிதமான ராக்கெட்டுகள், பீரங்கிகள் ஆயுதங்களை நிறுத்தி பாதுகாப்பு சக்தியினை கணிசமா உயர்த்தி இருக்குது. இந்திய ராணுவம் சீனாவுடனான எல்லையில நமது ராணுவ பலத்தை வலுப்படுத்த 120 ஆயுதங்கள் மற்றும் 10 வான்வெளி இலக்கு அமைப்புகள் ஆகியவற்றை கொடுப்பதற்கான நடவடிக்கையை தொடங்கி இருக்குன்னு ஒரு ஆபீசர் நேற்று கூறியிருக்காரு. அலைந்து திரிந்து வெடிக்கும் மருந்து மற்றும் வான்வெளி இலக்கு அமைப்புகள் ஆகியவை பை இந்தியன் வகையான கட்டமைப்புக்குள்ள விரைவான நடைமுறையின் கீழ வாங்குது என்றும், கொள்முதலுக்கான டெண்டர் நவம்பர் 14 வெளியிடப்படும் என்றும், அதுல பரிந்துரை செய்யப்பட்டுள்ள விவரக்குறிப்புகளின் கீழ 100 கிலோமீட்டர் அளவு வான் இலக்கு அமைப்புகள் கிழக்கு லடாக்கில் சீனாவுடனான நீண்ட எல்லையில் பாதுகாப்பு கருத்தில் கொண்டு இந்திய ராணுவம் தன்னோட ஒட்டுமொத்த திறனையும் மேலும் மேலுமா அதிகரிச்சுட்டு வருது. இது சீன எல்லையில பலவிதமான ராக்கெட்டுகள் மற்றும் பீரங்கி ஆயுதங்களை நிலைநிறுத்துவது மூலமா எல்லையில் பணிபுரியக்கூடிய ராணுவ வீரருடைய ஹையர் பவரை அவர்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில 100K9 வஜ்ரா கோவிச்சர்கள் மற்றும் UAVக்கள் உள்ளடக்கிய கூடுதலான அமைப்புகளை அந்த எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய கட்டளைகளுக்கு கொடுப்பதற்கு திட்டமிட்டிருக்குதுங்க. அந்த வகையான பீரங்கி பிரிவுகள் ஏற்கனவே K9 வஜ்ரா ரெஜிமெண்ட் ஒவ்வொன்றிலும் 18 பீரங்கி விதமா 200 கோவிச்சர்கள் இருந்தாலும், மேலும் உயரமான பகுதிகளில் 50 டன் இடையுடைய சிறந்த முறையில் பணி செய்யக்கூடிய 155 mm கொண்ட சுயமாக 50 கிலோமீட்டருக்கு மேல குண்டு வீசக்கூடிய ஸ்டார்ட் பை நிலையில 30 அல்லது 60 வினாடிகளில் சுடக்கூடிய K9 வஜ்ரா டார்க் செல்ஃப் இயங்கக்கூடிய கோவிச்சர்களையும் UAVகள் உள்ளிட்ட கூடுதலான அமைப்புகள் எல்லை பாதுகாப்பு படையில் பணிபுரிவோருக்கு வழங்க இருக்குது. அல்ட்ரா 155 mm கொண்ட லைட் கோவிச்சர் M77 ஆர்ட்லரி கன்ஸ்களையும் நிலைநிறுத்தியிருக்கிறது. சீனாவுடைய மக்கள் விடுதலை ராணுவம் BLA திபெத்திய இந்திய எல்லையில் 100க்கும் மேற்பட்ட நீண்ட தூர PCL 181 லைட் டிராக்கில் பொருத்தப்பட்டுள்ள கோவிச்சர்களை நிறுத்திருக்கக்கூடிய நிலையில ஆஸ்திரேலியா, கனடா, கொரியா, சவுதி அரேபியா, உக்ரைன், யுனைடெட் ஸ்டேட் ஆகிய நாடுகள் தங்களுடைய தரைப்படையில பயன்படுத்தி வரக்கூடிய அல்ட்ரா லைட் கோவிச்சர் 777 ஆர்ட்லரி கோவிச்சர்களை போன்று இந்தியா சீன எல்லையில அல்ட்ரா லைட் கோவிச்சர் M777 ஆர்ட்லரி கன்ஸ்களையும் நிறுத்திருக்கு. மேலும் சிவனின் சூலம் என பொருள்படக்கூடிய பினாக்கா பல குழல் உந்துகளை செலுத்தக்கூடிய 44 நொடிகளில் இதனுடைய உந்துதல 3.9 சதுர கிலோமீட்டர் டார்கெட்டை கொண்டதும், கார்கில் யுத்தத்தில் படைகளில் பதுங்கியிருந்து எதிரிகளின் ராணுவத்தினை அழிக்க உதவிய பினாக்கா ராக்கெட் அமைப்புகளையும் அங்கே நிறுத்தியிருக்கிறது. மேலும் 155 mm இழுத்து செல்லக்கூடிய கோவிச்சர் ஆர்ட்னன்ஸ் ஃபேக்டரி வாரியத்தில் ஒரு பகுதியாக இருந்து மேம்பட்ட ஆயுதங்களை மற்றும் எக்யூப்மெண்ட் இந்தியா தயாரிச்ச 155 தானியங்கி துப்பாக்கியான இது 60 நிமிஷத்துக்கு 60 ரவுண்டு குண்டுகளை சுடக்கூடிய 42 கிலோமீட்டர் ரேஞ்சுடைய மேம்பட்ட பதிப்பான தனுஷ் துப்பாக்கி அமைப்புகளையும் எல்லை பகுதியில் படைகளுக்கு வழங்கி அங்கே நிலைநிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமா இந்திய எல்லையில் பாதுகாப்பு பணி செய்யக்கூடிய நமது ராணுவ வீரர்களுக்கு ஃபயர் பவர் திறனை இந்திய அரசு ஏற்படுத்தி இருக்குதுங்க. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இஸ்ரேலிய எல்ஃபிட் உடனான ஒப்பந்தத்தின் கீழ் அதானி டிஃபென்ஸ் ஹேம்ஸ் 450 மற்றும் ஹேம்ஸ் 900 மல்டிரோல் மற்றும் உயர் செயல்திறன் கொண்ட தந்திரோபாய UAS ஆகியவற்றை நம்ம நாட்டிலேயே தயாரிச்சிட்டு வருதுங்க. மேலும் சமீபத்தில் UAS ஆயுத மாறுபாட்டை உருவாக்க இந்திய ஆயுதப்படைகளுக்கு ஒரு சிறப்பான ஆடுகளத்தை உருவாக்கியும் இருக்குதுங்க. இங்க பாருங்க, அதானி டிஃபென்ஸ் ஏற்கனவே ஏற்றுமதி சந்தைக்காக ஹேம்ஸ் 900 உடைய உள்ளூர் உற்பத்தியையும் தொடங்கி இருக்குதுங்க. மேலும்
இது EOIR உள்ளடக்கிய பேலோடுகளின் பல்வேறு சிறந்த அம்சங்களையும் வழங்கியிருக்குங்க. லேசர், SAR, GMTI அண்ட் MPR, காமெண்ட், CMM ஜாம், ELINT, ஹைபர் ஸ்பெக்ட்ரல் சிஸ்டங்கள், பெரிய பகுதி ஸ்கேனிங் அமைப்புகள், மேலும் பிற பேலோடுகளையும் தயாரிக்குது. அதானி டிஃபென்ஸ் ஏற்கனவே DRDO உருவாக்கிய UAV-ஆல் ஏவப்பட்ட துல்லியமாக வழிகாட்டக்கூடிய வெடிமருந்துகள் UL-BGM உற்பத்தியில கூட்டாக இணைஞ்சும் செயல்படுது. இங்க பாருங்க, இது நகரக்கூடிய அல்லது நகராம நிலையா இருக்கக்கூடிய எதிரியுடைய இலக்குகளுக்கு எதிராக UAV-லிருந்து 3-4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எதிரியுடைய இலக்குகளை தாக்கக்கூடிய திறன் கொண்ட மேற்பரப்பு ஏவுகணை ஆகும். ஹார்ம்ஸ் 450, ஹார்ம்ஸ் 900 ஆகிய இரண்டும் DRDO-ஆல உருவாக்கப்பட்ட UL-BGM மற்றும் UAV திறன்களை கொண்ட வெடி மருந்துகளுடன் ஆயுதம் ஏந்தி இருக்கலாம் என அதானி நிறுவனத்துடைய ஒரு அதிகாரி கூறியிருக்கார். ஹார்ம்ஸ் 450 150 கிலோ எடையுடைய பேலோட்டை சுமந்து செல்லக்கூடிய திறனை கொண்டிருக்குங்க. மேலும் ஹார்ம்ஸ் 900 350 கிலோ எடையுடைய பேலோட்டையும் சுமந்து செல்லக்கூடிய திறனையும் தொடர்ந்து 36 மணி நேரம் தாங்கக்கூடிய திறனையும் பெற்றிருக்குது. அதானி டிஃபென்ஸ் இந்த UAS-ல உள்நாட்டு தயாரிப்பு உள்ளடக்கங்களை அதிக அளவுல புகுத்த திட்டமிட்டிருக்குதுங்க. அதற்காக DRDO-வை அணுகி மேலும் மேலும் ஒத்துழைப்பை கேட்டு செயல்பட்டு வருதுங்க. இந்தியா 5000 கிலோமீட்டர் தொலைவிலிருந்து ஏவக்கூடிய எதிரியோட ஏவுகணைகளை இந்தியாவிலிருந்து அழிக்க முடியும்னு நமது DRDO கூறியிருக்குங்க. ஆமாங்க, இரண்டாவது கட்ட பரிசோதனையில பேலஸ்டிக் ஏவுகணை பாதுகாப்பு கருதி இடைமறிக்கும் AD-1 முதல் விமான சோதனைய DRDO பேலஸ்டிக் ஏவுகணை பாதுகாப்பு இடைமறிப்பு AD-1 இணை வெற்றிகரமா விமான சோதனையை நடத்தியிருக்கு. AD-1 என்ற பேலஸ்டிக் ஏவுகணை பாதுகாப்பு இடைமறிப்பு கருவியால ஏவுவது மூலமா 5000 கிலோமீட்டர் தொலைவிலிருந்து நம்ம இந்தியா மீது ஏவப்படும் ஏவுகணைகளை இந்தியாவிலிருந்து சிறப்பாக கண்டறிஞ்சு அழிக்க முடியும்னு பாதுகாப்பு மற்றும் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு நேற்று கூறியிருக்குங்க. இது புதுசாக உருவாக்கப்பட்ட ஏவுகணை பாதுகாப்பு இடமறிப்பான் AD-1 இணை AVA 1 நாளுக்கு பிறகு வந்திருக்குங்க. இங்க பாருங்க, இந்த AD-1 ஏவுகணையானது பேலஸ்டிக் ஏவுகணை பாதுகாப்பு BDM கவசத்தின் இரண்டாவது கட்ட மேம்பாட்டு திட்டத்திலிருந்து ஒரு பகுதியாகுங்க. மேலும் பேலஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் குறைஞ்ச லெவலில் பறக்கக்கூடிய போர் விமானங்கள் ஆகிய இரண்டையும் அழிக்கக்கூடியதுங்க. ஆரம்பத்தில் 2000 கிலோமீட்டர் தூரத்தில இருந்து நம்ம நாட்டை நோக்கி வரக்கூடிய ஏவுகணையை அளிக்கக்கூடிய கட்டம் 1 மூலமா நமது நாட்டின் DRDO மூலமா உருவாக்கி இருக்கிறோம். நேற்றைய சோதனையானது நம்ம நாட்டிலிருந்து 5000 கிலோமீட்டர் தொலைவிலிருந்து நம்ம நாட்டை நோக்கி வரக்கூடிய எந்த விதமான ஏவுகணையா இருந்தாலும் அதை இடமறிச்சு நமது நாட்டை பாதுகாக்கும்னு DRDO-வின் தலைவர் திரு சமீர் காமத் அவங்க நேற்று சொல்லியிருக்காங்க. இப்படி நம்ம நாட்டை தாக்க நினைக்கக்கூடிய எதிரிகள் நீண்ட தூரத்திலிருந்து நம்ம நாட்டு மீது குறி வச்சாலும் இப்ப அதை இடமறிச்சு அழிக்கக்கூடிய திறன் நம்ம கிட்ட இருக்குதுங்க. இது பேலஸ்டிக் ஏவுகணைக்கு எதிராக நம்ம நாட்டின் திறன்ல குறிப்பிடத்தக்க முன்னேற்றம்னு சொல்லணுங்க. இந்திய அமைப்புகள் எதிரிகள் நம்ம நாட்டை நோக்கி ஏவுவதற்காக ஏவுகணையை எடுத்த உடனே அதை நாம கண்காணித்து விட முடியுங்க. அதற்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்பட்டு நம்ம நாட்டுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தலாம். இப்படி ஏவக்கூடிய ஏவுகணையை இடமறிச்சு தாக்கி அழிக்கவும் முடியும். ஏவுகணை முக்கியமா எண்டோ வளிமண்டலத்துல இருக்குது, ஆனா அது குறைஞ்ச வெளி வளிமண்டல பகுதியிலையும் சிறப்பா வேலை செய்யும். நாங்க ஒரு உயர் வளிமண்டல பகுதிக்கு இணையா வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். 2025 ஆண்டுக்குள்ளாக இந்த AD-1 ஏவுகணை மற்றும் உயர் வளிமண்டல ஏவுகணைகள் உள்பட நமது திறனை உலகுக்கு நிரூபிக்கவும் முடியும். 2025 ஆண்டுல இந்த தயாரிப்பு இருக்கும் நாங்க முழுமையா நம்பிக்கையோட இருக்கோம். மேலும் இந்த அமைப்பை உருவாக்கியவுடன் பல்வேறு இடங்கள்ல அதை நம்ம நாட்டுடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு வரிசைப்படுத்துவதற்காக நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவருடைய மத்திய அரசாங்கம் அழைப்பு விடுக்கும். முழு BMD அமைப்பிலும் நீண்ட தூர கண்காணிப்பு ரேடார்களை அதுல பொறித்திருக்கும். மேலும் இது நீர்மூழ்கி கப்பல்கள், நிலம் சார்ந்த அமைப்புகள், வான்வெளி தளங்கள் இல்லாட்டினா போர்க்கப்பல் இருந்து கூட ஏவக்கூடிய ஏவுதல்களை கண்டறிஞ்சு உடனுக்குடனே நம்மளுடைய நாட்டை பாதுகாக்கவும் முடியும்னு DRDO-வின் தலைவர் திரு காமத் அவங்க கூறியிருக்காங்க. இதே மாதிரி செய்தியோட நாளைக்கு சந்திப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க.